மே மாதம் 12ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் ஆவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. திருப்பாடல் 89:1-2 உள்ள வசனங்கள். எங்கள் அன்பான தகப்பனே, வினையும் மண்ணையும் படைத்தவர, உண்மையுள்ளவர, பேரன்பு உள்ளவர, காருண்யம் உள்ளவர, எங்களை ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி அழைத்து கண்ணின் மணி போல காக்கிறவர, உம்முடைய பேரன்பை பாடி புகழ மீண்டும் ஒரு விசை ஒரு குடும்பமாக திருச்சபையாக வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்த பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து எங்களை நம்பி அப்பா எங்களையும் கூட ஒரு பொருட்டாய் கருதி நீர் நேசித்து உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து தகப்பனுக்குரிய அன்புனால, தாய்க்குரிய அன்புனால, நண்பனுக்குரிய அந்த உறவுனால ஒவ்வொரு நாளும் எங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கீழே விழுந்தாலும் எங்களை நீர் விழத்தாட விடுவிடுவதில்லை அப்பா. நாங்கள் கீழே விழுந்தாலும், நாங்கள் கீழே விழுந்து கிடக்க நீர் ஒருபோதும் அனுமதிப்பில்லை, அனுமதிப்பதில்லை. எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர், எங்களை தலை நிமிர பண்ணுகின்றீர், எங்களுக்கு கேடகமாக வருகின்றீர், எங்களுக்கு கோட்டையாக இருக்கின்றீர், எங்களுக்கு கற்பாறையாக இருக்கின்றீர். சங்கீதக்காரர் சொல்வது போல, அப்பா விண்ணை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி நாங்களும் கூட அறிக்கையிட்டு பாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி நீரே, எங்களுக்கு கண்மலை நீரே, எங்களுடைய கால்கள் இடராதபடி எங்களை பாதுகாத்து கொள்கின்ற, உறங்காமல் இஸ்ராயலை காக்கின்றவர் கண்ணயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை என்ற அந்த வசனத்தின்படி கண்ணயராமல் உறங்காமல் உடைய கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல தகப்பன் நீர் மாத்திரம் பா. நீரே எங்களை காக்கின்றவர், நீரே எங்களுடைய வலப்பக்கத்தில் இருக்கின்றவர், நீரே எங்களுக்கு நிழலாய் வருகின்றவர். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இருளில் நிலாவும் உம்மை தீண்டாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை எதுவும் தீண்டாமல், எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடாமல் எங்களை நீர் பாதுகாக்கின்றீரே. எல்லா தீமையினின்றும் தீங்கு வரும் நாளில் உம்முடைய கூடாரத்தின மறைவில் வைத்து எங்களை பாதுகாக்கின்றீரே, எங்களுடைய உயிரை காக்கின்றீரே. நாங்கள் போகும்போதும், உள்ளே வரும்போதும், வெளியே செல்லும் போதும், இப்போதும் எப்போதும் எங்களை காக்கின்றீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை அன்பு செய்வதை விட, உம்மை ஆராதிப்பதை விட, உம்மை துதிப்பதை விட இந்த உலகத்துல வேறு பெரிய ஆனந்தம், வேறு பெரிய ஆசை எங்களுக்கு வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல என்றும் அசையாது இருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் என்ற அந்த வசனத்தின்படி எங்களை சுற்றிலும் நீர் இருக்கின்றீர், எங்கு பாதுகாப்பாய் நீர் இருக்கின்றீர், எங்களை தூக்கி சுமக்கின்ற தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் அப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு பாடுகிறோம் ஐயா. அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை தந்து நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு வார்த்தை, வாழ்க்கைக்கு எங்களுக்கு வெளிச்சமாய் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டி கொடுக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது ராஜா. அந்த வார்த்தைக்காக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றுகிற, எங்களை கண்டித்து திருத்துகிற, எங்களை நல்வழிப்படுத்துகின்ற, எங்களை எங்களுக்கு ஆறுதலாய் வருகின்ற உம்முடைய வார்த்தைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர் ஆண்டவரே. அப்பா இதோ உம்முடைய சீடர்களுடைய காலை கழுவி உண்மையான தாழ்ச்சி எது என்பதை, உண்மையான சிறத்துவம் எது என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்படியாக நாங்கள் உண்மை போல வாழும் பொழுது, உண்மை போல நாங்கள் செய்து உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை, சீரத்துவ வாழ்க்கையை வாழும் பொழுது நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்றும் சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உண்மையான ஒரு பேறு பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், உண்மையான உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், தாழ்ச்சியோடு கூட, தாழ்ச்சியோடு கூட
உம்மை எங்கள் முன்மாதிரியாக கொண்டு நீர் எப்படியாக நீர் தலைவர் நீர் போதகர் என்று அறிந்தும் தெரிந்தும் கூட அப்பா இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை அறிந்தும் கூட எப்படியாக உம்முடைய சீடர்களுடைய காலை கழுவி அப்பா உண்மையான சீடத்துவத்திற்கு அர்த்தத்தை கொடுத்தீரோ அப்படியாக நாங்களும் கூட நாங்கள் வாழ்கின்ற இந்த கொஞ்ச நாட்களில் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னுமாய்க்கூட ஆழமுள்ள வகையில் அர்த்தமுள்ள வகையில் பரிசுத்தமுள்ள விதத்தில் வாழ எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் எவ்வளவோ அகங்காரங்களோடும் மாணவங்களோடும் நான் என்ற கர்வங்களோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீரோ எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றுமில்லாத நிலையை உணர்ந்த ஒரு வாழ்க்கை, தாழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை. நீர் இறைமகனாக இருந்த போதும் கூட இதோ இறைமகனுக்குரிய அந்த வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உமையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு உமை கீழ்ப்படிந்து நீர் தாழ்த்தினீரே. அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய வெறுமையை உணர்ந்து எங்களுடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்து உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமுள்ள தாழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. விசேஷித்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தினால ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவீராக அப்பா. எங்களுக்குள்ள ஆணவம் இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது. இதோ நான் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிறாய், நானும் சம்பாதிக்கிறேன், எனக்குள் நமக்குள் பாகுபாடு இல்லை என்று சொல்லி அப்பா இருதயத்தில் கர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிகளினால இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிளந்து பிளவுபட்டு பிரிவுபட்டு இருக்கிறது ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுக்கும் மனம் இல்லாததுனால ஆண்டவரே, போட்டி மனப்பான்மையோடு பொறாமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அப்பா பிளவுபட்டு அந்த திருமணம் என்ற அந்த திருமணம் என்ற அந்த திருவருட்சாதனத்தினுடைய மேன்மை இழந்து போய் ஆன்மாவுனுடைய பரிசுத்தத்தை இழந்து போய் குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கிறது ஆண்டவரே. சமாதானத்தை இழந்து போயிருக்கிறதப்பா. இதோ இன்றைய நாளில் சமாதானமற்றிருக்கிற குடும்பங்களை, கணவன் மனைவிகளை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, அப்பா மாமனார் மருமகளுக்கிடையே, மாமியார் மருமகளுக்கிடையே அப்பா எத்தனையோ பிரச்சனைகள். இந்த தாழ்ச்சி இல்லாத காரணத்தினால, அகங்காரத்தினால, ஆணவத்தினால அப்பா இது இந்த உலகத்தை சார்ந்து வாழ்வதனால இப்போ எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. எல்லா குடும்பங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான நீர் நடாத நாற்றுகளையும் உலகை சார்ந்த காரியங்களையும் எரோடி எடுத்து போடுவீராக. உலகம் தருகின்ற பட்டமும் பதவியும் தான் எல்லாம், உலகம் தருகின்ற பெருமையும் புகழும் தான் எல்லாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு எத்தனையோ இருதயங்கள் அப்பா அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ இளைஞர் இளம்பெண்கள் ஆண்டவரே, உலகம் தருகின்ற அந்த பெருமைக்காக உலகம் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, உலகம் என்னை மதிக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய அடையாளம் அடையாளப்படுத்தப்படாத பொழுது எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள், தற்கொலை எண்ணத்தோடு வாழ்கின்றார்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லாத காரணத்தினால வாழ்க்கையில் ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய மகிமையுள்ள கரம், உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு வேளையில் ஆளுகி செய்யட்டும் ஐயா. இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சமாதான குறைபாடுகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சோர்வுகளையும் அசதிகளையும் வியாதிகளையும் நீர் வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டு நீர் தருகின்ற நிறைவான சமாதானத்தினால அன்பினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புவீராக. இந்த உலகம் தர முடியாத அமைதியை, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. அப்பேற்பட்ட நம்முடைய வாக்குத்தத்தின் சமாதானத்தை, வாக்குத்தத்தின் ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் நீர் ஊற்றுவீராக. மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் அன்றவரே, இன்று இரவு வேளையில் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அடுத்த நாளை குறித்த கவலையோடு இருக்கிறவர்கள், குடும்ப பிரச்சனைகளின் நிமித்தமாக கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அநேக இயற்கை அசம்பாவிதங்களின் நிமித்தமாக அநேக இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பொருளாதார குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்களை இழந்த அநாதை இல்லங்களில் உண்மை அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற சிறிய குழந்தைகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற முதியோர் இல்லங்களில் வாடிக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள், முதியவர்கள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த இரவு வேளையில்
தகப்பனீர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்திப்பீராக. திக்கற்றவர்களுக்கு நீர் துணை என்று நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கின்றோமே. தாயற்ற பிள்ளைகளுக்கு, தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு நீர் தாயும் தகப்பனும் ஆவீர் என்று நாங்கள் வாசிக்கின்றோமே. அப்பா, இந்த உலகம் எங்களை மறந்தாலும், உறவுகள் எங்களை வெறுத்தாலும், நீர் ஒருபோதும் எங்களை வெறுக்காதவர், மறக்காதவர், எங்களை நினைவு கூறுகின்ற தெய்வம். அப்படியாக இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தயவாய் நினைவு கூர்ந்து அவர்களுடைய விருப்பங்கள், அவருடைய வாஞ்சைகள், அவர்கள் இருதயத்திலிருந்து எழுப்புகின்ற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு வேலை முழுவதும் இந்த ஜபத்தில் இருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள், வாஞ்சைகள், எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நிம்மதியான உறக்கத்தை அவர்களுக்கு தாங்க. மீண்டுமாய் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு உம்மோடு கூட சேர்ந்து அவர்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்ப இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருளரே, இந்த மரியை வாழ்கை. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியை, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இசுக்கே புகழ், இசுக்கே நன்றி. மரியை வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.